மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நாங்க கம்ப்யூட்டர் பாடம் கணினி பாடத்தின தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம். ஏற்கனவே நாங்க போன வகுப்புல கணினி சம்பந்தமா நிறைய விடயங்கள் படிச்சிருக்குதோம், அதோட தொடர்புடைய நிறைய பயிற்சிகளும் செய்திருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒவ்வொரு பயிற்சியாக பார்ப்போம். நாங்கள் போன வகுப்பில் கணினி கம்ப்யூட்டரை பயன்படுத்துறதால எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதாவது கணினின்ற பாவனை எவற்றிற்கு உதவியாக இருக்குதுன்னு பார்த்துருக்குறோம். என்னென்ன இடங்களில் கணினி பாவனை தற்போது அதிகமாக இருக்கணும், அதனால் என்ன பயன்கள் எங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் தொடர்ச்சியான பயிற்சிகளாக செய்து பார்ப்போம். நாங்கள் இப்போ போன வகுப்புண்ட தொடர்ச்சியாகவே பார்ப்போம். கணினியின் உபயோகங்கள்னு படிச்சிருக்கிறோம். சாதாரணமாக இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தும் போது அதன் மூலம் என்னென்ன உபயோகங்கள் பயன்கள் எங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்துருக்குறோம். ஆனால் குறிப்பாக சிறப்பாக கணினி மூலம் எங்களுக்கு நிறைய பயன்கள் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ கணினியின் உபயோகத்தை நாங்கள் நான்காக வகைப்படுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் ஒன்று தான் என்ன முக்கியமானது, கல்வி, எடியூகேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த கல்வி வந்து எங்களுக்கு கணினியில் முக்கியமான ஒரு உபயோகத்தை கொடுக்குது. கல்விக்கு கணினி நிறைய பயன்களை தருகுது. அடுத்ததாக என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விஞ்ஞானம், சயின்ஸ் சொல்லுவோம். விஞ்ஞானத்துக்கு கணினி உதவுது. கணினி என்று சாதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, கணினியோட இது தொடர்புடைய நிறைய சாதனங்கள் இருக்குது. அதில் ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, விஞ்ஞான ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி கணினி உபயோகப்படுகிறது. விஞ்ஞானத்துறையிலையும் கணினி பயன்படுத்தப்படுது. அடுத்தது மருத்துவம், முக்கியமான ஒன்று. மருத்துவத்துலேயும் கணினியின் உபயோகம் அதிகமாக இருக்குது. அதை விட வேறு என்ன நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒன்று என்ன, வியாபாரம், பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். வியாபாரத்துக்குள்ளே எல்லா வகையான வியாபாரமும் அடங்கும். பொதுவான நாங்கள் வியாபாரம்னு சொல்லலாம். தொழில்துறை, தற்போது நாங்கள் செய்கிற தொழில்துறை எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வழியில் கணினியின் உபயோகம் இருக்கும். கணினி வந்து கம்ப்யூட்டர் அவ்வளவு உபயோகங்களை தருது. கல்வியில், மருத்துவம், விஞ்ஞானம், வியாபாரம்னு இந்த நான்கு துறைகள்லையும் முக்கியமான அதிகமான பங்கு வகிக்குது. இப்போ தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் இந்த கணினியை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கணினியின் உபயோகங்களை நாங்கள் இப்படி வகைப்படுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்த்தோம், இப்போ கணினி வந்து எங்கெங்கே நாங்கள் உபயோகிக்கலாம், இப்போ நாங்கள் எந்தெந்த துறைகளில் கணினி உபயோகப்படுகிறதுன்னு பிரித்து பார்த்தோம். அதே மாதிரி என்னென்ன அந்த துறைகளை வச்சு நாங்கள் என்னென்ன இடங்களில் கணினியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த படங்கள் மூலம் அடையாளப்படுத்தலாம். வைத்தியசாலை, கணினியை நாங்கள் வைத்தியசாலையில் காணலாம், அதுதான் மருத்துவத்துறை. அதே மாதிரி அடுத்தது என்ன, வீடு. சாதாரணமாக நாங்கள் கல்விக்கும் இப்போது என்ன தற்போது கணினியை பயன்படுத்துகிறோம். கணினின்ற ஒரு வகையாகத்தான் என்ன, ஸ்மார்ட் ஃபோன், நாங்கள் பயன்படுத்துகிற ஃபோன்ஸும் இருக்குது. அதுவும் வீட்டில் நாங்கள் கணினியை உபயோகிக்கிற இடமாக இருக்கும். அதை விட முக்கியமாக அலுவலகங்கள் இருக்குது, ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ தற்போது அலுவலகங்களில் எல்லா அலுவலகங்கள்லையும் நாங்கள் கணினியை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது என்ன, பாடசாலை. கல்வியின் துறையில் பாடசாலையில் தற்போது கணினி முக்கிய பங்கு வகிக்குது. கணினி கண்டு தனி லேபும் இருக்குது. கணினி அறை என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே போய் நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்போம். அடுத்தது அதை விட கல்லூரி, இதுவும் கல்வித்துறைக்குள்ள வரும். பாடசாலை கட்டுறதா கல்லூரி, அதை விட வங்கி, இது என்ன, பிஸ்னஸ், வியாபாரத்துறைக்குள்ளே அடங்கும். வங்கியிலையும் நாங்கள் கணினியை காணக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் கணினி உபயோகிக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். அடுத்தது என்ன, நாங்கள் ஒரு கணினியை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் ஏன் அதை பயன்படுத்துகிறோம், அதன் மூலம் ஏதோ ஒன்று எங்களுக்கு கிடைக்கிறதால தான் நாங்கள் அதை உபயோகப்படுத்துகிறோம், பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த கணினியின் மூலம் நாங்கள்
என்னென்ன செய்து கொள்ளலாம்ன்றத பார்ப்போம். சாதாரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் செய்கிறோம்னா அதன் மூலம் எங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கும், அதை உபயோகப்படுத்தி நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம். அப்போ அதே மாதிரி கணனியை பயன்படுத்தி நான் என்ன செய்யலாம் செய்யக்கூடியவை இங்கேயும் உங்களுக்கு படங்கள் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ முதலாவது என்ன இதில் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட் இமெயில் என்று இருக்குது. கணனின்ற ஒரு முக்கியமான சிறப்பியல்வா நாங்கள் படிச்சிருக்கிறோம். என்னது, கணனியில் தான் மின்னஞ்சலை அனுப்ப முடியும்னு படிச்சிருக்கிறோம். மின்னஞ்சலை அனுப்புதல், பெற்றுக்கொள்ளுதல், அனுப்புதல், கணனி இருந்தால் தான் நாங்கள் மிக விரைவாகவும் சரியாகவும் என்ன தகவலை மின்னஞ்சல் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தனிப்பட்ட தகவல், அது கடிதம் மூலம் கடிதத்தை விட விரைவானதாக இருக்கும், பாதுகாப்பானதாகவும் இருக்கும். எங்களுடைய மின்னஞ்சல் எங்களுக்கு மட்டும் உரியதாக இருக்கும், நாங்கள் அந்த தனிப்பட்ட முறையில் பார்த்து கொள்ளலாம். மின்னஞ்சல் கணனியில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியது செய்யக்கூடிய ஒன்று. அதே மாதிரி வேறு என்ன, நாங்கள் பொழுதுபோக்குக்கு பாடல்களை கேட்கலாம், அதை விட படம் வரையலாம், கணனியில் படம் வரையலாம். வேறு என்ன செய்யலாம், ஆவணங்களை டைப் செய்தல், இதுதான் நாங்கள் வியாபாரம் ஆஃபீஸில் பார்க்கலாம். அதை விட கல்வியிலையும் நாங்கள் தேவையானவற்றை டைப் செய்து கொள்ளலாம். வேறு என்ன, விளையாடு, கேம்ஸ் இருக்கும், விளையாடலாம். அதை விட நண்பர்களுடன் உரையாடலாம். தற்போது நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்போம், ஜூம் செய்வோம், ஜூமில் கதைப்போம். அதை விட ஸ்கைப் பண்ண ஒன்று இருக்குது, ஃபோனில் நாங்கள் எப்படி முகம் பார்த்து கதைக்கிறோமோ அதே மாதிரி கணினியை உபயோகப்படுத்தியும் நாங்கள் உரையாடலாம். இதெல்லாம் நாங்கள் கணினியில் செய்யக்கூடியவை. அப்போ இவற்றை செய்யக்கூடியதாக இருக்கிறதால நாங்கள் என்ன செய்கிறோம், கணினியை உபயோகப்படுத்துகிறோம். என்னென்ன வரும், குறிப்பாக மின்னஞ்சல் வரும். மற்ற இலத்திரனியல் சாதனங்களை விட கணனியில் சிறப்பான ஒன்றாக இருக்கும். மின்னஞ்சல்களை நாங்கள் அனுப்பலாம், பெற்றுக்கொள்ளலாம். பாடல்கள் கேட்டல், படம் வரைதல், விளையாடுதல், உரையாடுதல் போன்ற செயற்பாடுகளையும் வேறு என்ன முக்கியமாக டைப் செய்த ஆவணங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட அடுத்ததாக பார்ப்போம் இன்னொரு பயிற்சி. இப்போ நாங்கள் படித்ததை வச்சுக்கொண்டு செய்து பார்ப்போம். சரிப்பிழை இடுவோம். இப்போ இங்கே கேள்விகள் இருக்குது, சரியானவற்றுக்கு சரி போடுவோம். இப்போ பாருங்கள், முதலாவது கணனி ஒரு இலத்திரனியல் சாதனம். இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த விடயங்கள் தான். இலத்திரனியல் சாதனங்கள் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் மின்சாரத்தை உபயோகித்து பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் அது நிறைய இருக்குது. தொடர்பாடல் சாதனங்களுக்கு கணனியும் வகை ஒரு வகைன்னு படிச்சிருக்கிறோம். அதுலேயும் கணனி ஒரு இலத்திரனியல் சாதனம்னு பார்த்தோம். இது என்ன, சரியானது, சரி போடும். இரண்டாவது கல்வி பாருங்க, சிடி பென்ட்ரைவ் என்பன உள்ளீட்டு சாதனம் ஆகும். நாங்கள் கணனியில் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே என்னென்ன இருக்குது சாதனங்கள்னு. கணனியின் பாகங்கள் நிறைய இருக்குது, அதுலேயும் பிரிக்கிறோம், மூன்று வகையாக பிரித்து பார்க்குறோம். உள்ளீட்டு சாதனங்கள் என்னும், வெளியீட்டு சாதனங்கள், அதை விட சேமிப்பு சாதனங்கள் என்னும் இருக்கு. அப்போ இங்கே நாங்கள் உள்ளீட்டு சாதனம்னு எதை பார்ப்போம், நாங்கள் கணனிக்கு உள்ளீடாக செலுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள். இங்கே சிடியும் பென்ட்ரைவும் என்னவாக இருக்கும், இது வந்து சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுறது, சேமிப்பு சாதனங்கள்லாம் வரும். படங்கள், இனிய பாடல்கள், இனிய ஆவணங்களை நாங்கள் சேமிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இது வந்து என்ன, சேமிப்பு சாதனம்னு சொல்லுவோம். அது இங்கே உள்ளிட்டு சாதனம்ன்றது என்ன, பிழையானது. மூன்றாவது, கணினியில் நாம் பலவற்றை சேமித்து வைக்கலாம், அது எங்களுக்கு தெரியும். சரி, சேமிப்பு சாதனங்களையும் பயன்படுத்தலாம், கணினியிலையும் நாங்கள் நிறைய விடயங்களை சேமித்து வைக்கலாம். இப்போ இது என்ன, சரி. நான்காவது பாருங்கள், கணினியின் செயலாக்கம் சிபியூவில் நடைபெறும். சிபியூன்னா என்னென்னு தெரியும், என்னது, சென்ட்ரல் ப்ரொசஸிங் யூனிட்னு படிச்சிருக்கிறோம், மத்திய செயற்பாட்டு அலகு. இப்போ இது என்ன, நாங்கள் கணினியில் பார்க்குறோம். அப்போ இங்கே தான் செயலாக்கம் இடம்பெறும். இப்போ இது என்ன, சரியானது. ஐந்தாவது, கணினியின் மூலம் நன்மைகளை மட்டுமே பெறலாம். எந்த ஒரு நாங்கள் உபகரணத்தை பயன்படுத்தினாலும் அதில் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அதே போல் கணினியிலும் நிறைய பாதகமான விளைவுகள், அதாவது தீமையான விடயங்கள் இருக்குது. உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களும் ஏனைய சில விடயங்களும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு படிச்சிருக்கிறோம். அவை இங்கே என்ன, நன்மைகள் இருந்தாலும் தீமைகளும் இருக்கும். இப்போ இது என்ன, பிழை.
ஆறாவது, கணனியின் மூலம் மின்னஞ்சலை பயன்படுத்தலாம். இது ஒரு சிறப்பியல்வெண்டும் பார்த்துருக்கிறோம். மின்னஞ்சல்னா என்னென்று தெரியும். என்னது கணனியின இலத்திரனியல் சாதனத்தை பயன்படுத்தி, அதாவது கணனியை பயன்படுத்தி நாங்கள் தகவலை இன்னொருவருக்கு விரைவாக, மிக விரைவாக, சரியாக அனுப்புவதற்கு பயன்படுற ஒன்று. இது வந்து அஞ்சல் கடிதங்கள் மாதிரி ஒன்று. ஆனால் கடிதங்கள் என்னது மிக விரைவாக சென்றடையாது. இது கடிதங்களுக்கு பதிலாக நாங்கள் விரைவாக சென்றதுக்கு பயன்படுத்துவோம். ஆகவே இங்கே என்ன, கணனி மூலம்தான் அதை செய்யலாம். ஆகவே இது சரி. இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த விடயங்களை செய்து பார்த்துருக்குறோம். அடுத்ததாக பார்ப்போம், சில வினாக்கள் இருக்குது, அந்த வினாக்களுக்கும் உரிய விடைகளும் இருக்குது. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். இங்கே கேள்விகளை பாருங்கள். கணனியினை முதல் முதலில் அறிமுகம் செய்தவர். நாங்கள் ஏற்கனவே படித்ததால் நீங்கள் விடையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன விடையாக இருக்கும்? சார்லஸ் பபேஜ் என்றவர் தான் முதல் முதலில் அறிமுகம் செய்தவர். அவர் தான் கணனியின தொழிற்பாடுகளை உருவாக்கம் செஞ்சு அதற்கு பயன்படுற தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடித்தார். அப்போ இரண்டாவது கேள்வியா, சார்லஸ் பபேஜ் அறிமுகப்படுத்திய கணனியில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் பெயர். அதுதான் என்ன, பகுப்பாய்வு இயந்திரம்னு படிக்கிறோம். முதன் முதல்ல கணனி கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே ஒரு சிறப்பான தொழில்நுட்பம் இருக்கும். கணனியின் ஒவ்வொரு வளர்ச்சி படிகளையும், ஒவ்வொரு தலைமுறைகளையும் அந்த தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைந்துன்னு வருதுன்னு பார்த்துருக்குறோம். ஐந்து தலைமுறையாக பிரித்து படிச்சிருக்கிறோம். அதுக்குள்ளேயும் அந்த தொழில்நுட்பம் என்ன, வேறுபட்டதோடு வளர்ச்சி அடைஞ்சும் வந்திருக்கு. இப்போ அந்த இயந்திரம் என்ன, முதலாவது இயந்திரமாக பகுப்பாய்வு இயந்திரம்னு படிக்கிறோம். மூன்றாவது கேள்வி, அளவின் அடிப்படையில் மிகவும் சிறிய கணனி. நாங்கள் கணனியின் தலைமுறைகளில் படிச்சிருக்கிறோம். கணனி வந்து ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு வருடங்களுக்கும் வளர்ச்சி அடைஞ்சு வருது. அதில் ஒவ்வொரு சிறப்பியல்புகளும் இருக்கும். அளவின் அடிப்படையில் பார்க்க அளவுகள் சிறியதாக மாற்றமடைந்து வருது. தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து வருது. அதை விட வேகம், கணனியின் வேகம் பயன்படுத்துகிற விதம் எல்லாம் நிறைய மாற்றமடையும். அப்போ இங்கேயும் சிறிய அளவில் பயன்படுத்தப்பட்டது என்ன, நாங்கள் இப்போ தற்போது பாவிச்சு கொண்டிருக்கிற கணனிகள், தற்போதைய தலைமுறை கணனி. அதாவது நாங்கள் இப்போ பயன்படுத்துகிற இதை ஐந்தாவது தலைமுறை என்றும் சொல்லலாம். ஆனால் ஐந்தாவது தலைமுறையை விட அடுத்த முறையும் உருவாகி கொண்டு இருக்கு. இப்போ இங்கே இப்போ என்ன, ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட நாங்கள் தற்போது மிகவும் இலகுவாக நாங்கள் உங்களுடனே கொண்டு செல்லக்கூடிய மாதிரி கணனிகள் மாற்றமடைஞ்சு இருக்கு. அப்போ சிறிய தலை கணனியாக தற்போதைய கணனியை நாங்கள் சொல்லலாம். அதை விட அடுத்ததாக பார்ப்போம், இங்கே ஒவ்வொரு தலைமுறை கணனிகளுக்கு இடையிலும் காணப்படும் வேறுபாடுகள். நாங்கள் ஒவ்வொரு தலைமுறை கணனிகளும் மாற்றமடைந்து வர்ற விதம் தெரியும். அதில் நாங்கள் என்னென்ன வேறுபாடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கணும் பார்த்துருக்குறோம். கணனியினை வந்து ஒவ்வொரு தொழில்நுட்பங்கள் இருக்கும். அதே மாதிரி கணனியின் அளவு, கணனியின் வேகம், கணனி பயன்படுத்தப்படுற விதம், அவற்றினுடைய இடவசதி, இப்படியான விடயங்கள் மாற்றமடைஞ்சோன்னு இருக்குது. அதில் நாங்கள் இங்கே ரெண்டு வேறுபாடுகள்லாம் கணனியின் அளவையும் கணனியின் வேகத்தையும் சொல்லலாம். கணனியின் வேகம் என்ன, கணனியின் வேகம் வந்து அதிகரித்து கொண்டு தென்றது. ஆனால் அளவு வந்து என்ன, குறைவடைஞ்சது. முதல் பெரிய அளவில் இருந்தது, முதலாவது தலைமுறை கணனி பெரிய அளவில் இருந்துச்சு, தற்போது என்ன, மிகவும் சிறிய அளவுக்கு வந்திருக்கு. அப்போ அதனால் கணனியின் அளவு மாற்றமடைந்து குறைந்து கொண்டு செல்லும். கணனியின் வேகத்தை பார்த்தா ஆரம்பத்தில் மிகவும் வேகம் குறைஞ்சதாக இருந்தது, குறைவான வேகத்தில் இயங்கி, தற்போது என்ன, மிகவும் விரைவாக நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்கே கணனியின் அளவும் வேகமும் நாங்கள் சொல்லலாம். ஐந்தாவதா, இலத்திரனியல் சாதனங்களுக்கு உதாரணம். இது நாங்கள் தொடர்பாடல் சாதனங்களுக்குள்ள படிக்கிறோம். தொடர்பாடல் சாதனங்களுக்குள்ள நிறைய வரும். அதுக்குள்ள இலத்திரனியல் சாதனங்களை நாங்கள் பிரித்து பார்த்தா கணனி முக்கியமானதாக ஒன்றாகும். அதை விட தொலைக்காட்சி, வானொலி வரும். இதெல்லாம் என்ன, இலத்திரனியல் சாதனங்கள், தொடர்பாடல் சாதனங்களாகவும் இருக்கும். நாங்கள் தொடர்பாடல் மேற்கொள்கிறதுக்கு பயன்படுத்துகிறது தொடர்பாடல் சாதனங்கள். அதில் மின்சாரத்தை பயன்படுத்தினா அது
இலத்திரனிய சாதனங்கள்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு உதாரணமாக என்ன செய்வோம், கணினி தொலைக்காட்சி வானொலியை குறிப்பிடலாம். ஆறாவது, கணினியின் மூலம் நாம் பெறும் நன்மைகளில் ஒன்று, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய நன்மைகள் பார்த்துருப்போம். அதில் முக்கியமானதாக மின்னஞ்சலினை பயன்படுத்தலாம்னு படிக்கிறோம். இலத்திரனியல் சாதனங்களில் கணினி ஒரு முக்கியமான சாதனமாக இருக்குன்னு பார்க்குறோம். ஏன், அதில் மின்னஞ்சல் என்றும் சிறப்பான விடயம் இருக்குது. வலையமைப்பு பயன்படுத்துகிறோம், அந்த வலையமைப்பு மூலம் நாங்கள் என்ன நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளுறோம். மின்னஞ்சலும் உபயோகப்படுது. தற்போது இது வியாபார துறையிலையும் கல்வித்துறையிலையும் நிறைய வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மின்னஞ்சல் என்ன, சாதாரண கடிதங்களை விட எங்களுக்கு மிக விரைவானதாக இருக்கிறதால பல விடயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. நாங்கள் இங்கே கணினியில் நாங்கள் பெறக்கூடிய சிறப்பான நன்மைகளில் இந்த மின்னஞ்சலை குறிப்பிடலாம். அதை விட நாங்கள் ஒரு மின்னஞ்சலை உபயோகிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றது படிச்சிருக்கிறோம். மின்னஞ்சல்னா தெரியும், இமெயில். இப்போ ஒரு மின்னஞ்சல் இமெயிலை நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னா என்ன வேணும், ஒரு கணினி இருக்கணும், கம்ப்யூட்டர். அந்த கணினியில் என்ன நாங்கள் செய்வோம், வலையமைப்பு இன்டர்நெட்டை நாங்கள் அங்கே கொண்டு பெற வேணும். இன்டர்நெட் வலையமைப்பை அங்கே சேர்ப்போம், கணினியில் வலையமைப்பை இணைப்போம். அதுக்கு பிறகு இணையதளம் வேணும், வெப் ப்ரௌசர். அந்த கணினியில் என்ன ஒரு இணையதளத்துக்கு போவோம், அதை எப்படி சொல்வோம், வெப் ப்ரௌசர். அதுதான் எங்களுக்கு கூகுள் க்ரோம்னு சொல்லுவோம், நாங்கள் ஃபோனில் பார்த்துருப்போம். அங்கே கணினியிலையும் இணையதளத்துக்கு நாங்கள் சென்று என்ன செய்வோம், அங்கே அனுப்புபவர் மின்னஞ்சல் முகவரி ஒன்று இருக்கும். இப்போ இணையதளத்தில் இமெயில் எடுப்போம், இமெயில் எடுத்தால் அதை விட அனுப்புபவருக்கு ஒரு மின்னஞ்சல் முகவரி இருக்கணும். அனுப்புபவருக்கு மின்னஞ்சல் கடவுச்சொல், அதாவது நான் ஒவ்வொரு தனிநபருக்கும் என்ன மின்னஞ்சலுக்குரிய இமெயிலுக்குரிய அட்ரஸ், அதுதான் முகவரின்னு சொல்லுவோம். அந்த முகவரிக்குரிய பாஸ்வேர்டும் இருக்கும், தனித்தனி பாஸ்வேர்டு, அதைத்தான் கடவுச்சொல்னு சொல்லுவோம். யாருக்கு அனுப்ப போகிறோமோ, அனுப்ப போகிறவருக்கும் பெறுபவருக்கும் இரண்டு பேர்கிட்டையும் இந்த இரண்டு விடயங்களும் இருக்கும். அதை விட பெறுபவர் மின்னஞ்சல் முகவரி. இப்போ நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம்னு சொன்னால் தான் அது அனுப்புபவர். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு நாங்கள் இன்னொருக்கு அனுப்ப போகிறோம்ன்றதுக்காக கடவுச்சொல் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் நாங்கள் யாருக்கு அனுப்புகிறோமோ, அதாவது அவர் என்ன பெறுபவராக இருப்பார், அவருக்கு என்ன கடவுச்சொல் தேவையில்லை, அவருக்குரிய அட்ரஸ் மின்னஞ்சல் முகவரி மட்டும் இருந்தால் போதும். அவர் தன்னுடைய கடவுச்சொல்லை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அப்போ நாங்கள் என்ன, எங்களுக்குரிய மின்னஞ்சல் முகவரியும் கடவுச்சொல்லும் வைத்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். பிறகு நாங்கள் பெறுபவர் யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவருடைய அட்ரஸ் அனுப்பி விடயத்தை நாங்கள் அனுப்பினா என்ன, உடனடியாக மிக விரைவாக அந்த நபருக்கு மின்னஞ்சல் தகவல் பரிமாற்றப்படும். இப்போ இது என்ன, மின்னஞ்சலை உபயோகிக்கிறதுக்கு நாங்கள் தேவையானது, எங்களுக்கு தேவையான விடயங்களாக இருக்கு. சரி, அடுத்ததான் இங்கே நாங்கள் விடைகளை சரியானதாக கண்டுபிடிப்போம். உலகளாக்கிய வலையமைப்பை எவ்வாறு குறிப்பிடலாம், ஏற்கனவே நாங்கள் நோட்ஸில் படிச்சிருக்கிறோம் எப்படி வரும், வலையமைப்பு படிக்க பார்த்துருக்கிறோம். இப்படி WWW மூன்று உலகளாவிய வலையமைப்பாக இருக்கும். இரண்டாவது, இணையம் என்பதன் ஆங்கில பதம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இணையம் என்றால் என்ன, இன்டர்நெட்னு சொல்லுவோம். இதுதான் கணினியில் இருக்க வேண்டிய வலையமைப்பு. இன்டர்நெட் நாங்கள் ஃபோனில் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி கணினியிலையும் பயன்படுத்தலாம். மூன்றாவது, பின்வருவனவற்றுள் இணைய தளம், வெப் ப்ரௌசர். நாங்கள் நிறைய பயன்படுத்தி இருப்போம், என்னவா இருக்கும், கூகுள் க்ரோம் தான் நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறது. நான்காவது, தபாலினை விட மின்னஞ்சல் எவ்வாறானது, அதாவது தபாலண்டா என்ன கடிதங்கள், சாதாரணமாக கடிதங்களை அனுப்புவதை விட மின்னஞ்சல் எப்படியானதாக இருக்கும், மிகவும் வேகமானதாக இருக்கும். நாங்கள் அனுப்புகிற அடுத்த செகண்ட்லேயே அடுத்த மற்ற நபருக்கு செல்லக்கூடியதான் இருக்கும். இப்போ தபாலினை விட என்ன, மிகவும் வேகமானது. ஐந்தாவது, தனிநபரது மின்னஞ்சல் முகவரிக்கு டேஷ் காணப்படும், அதாவது ஒவ்வொரு தனிநபருக்கும் என்ன இருக்கும், அந்த மின்னஞ்சல் முகவரிக்குரிய கடவுச்சொல்லும் இருக்கும். இது நாங்கள் ஏற்கனவே படித்த விடயங்கள்.
சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கு கணினி பாடத்தில் நாங்கள் ஏற்கனவே படித்த விடயங்களை வச்சு நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். இப்போ இதே மாதிரியான தொடர்ச்சியான பயிற்சிகளையும் அடுத்த வகுப்பில் செய்து பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.